சற்று முன் அதிரடி நாளை முதல் பஸ் ஓடாது திடீர் உத்தரவு முழு தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவிஷீல்டு தடுப்பூசியின் மருந்தின் விலை தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு டோஸ் அறுநூறுவாக்கும் மாநில அரசுகளுக்கு நானூறுக்கும் விற்கப்படுகிறது என்று சீரம் நிறுவனம் அறிவித்துள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது யாரும் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டாம் என்று பிரதமர் மோடி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு முழு ஊரடங்கு போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் போட மாட்டோம் இங்கே யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு மராட்டிய மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு அதிகபட்சம் இரு இருப்பதனால் அவங்க வந்து முதல்வர் வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு உதவி உதவி கொடுத்துருக்கிறார் பதிவு செய்யப்பட்ட பன்னிரெண்டு லட்சம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறும் உரிமம் பெற்ற ஆட்டோ டிரைவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறும் பதிவு செய்யப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரவன் பால் மற்றும் இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதிய திட்டம் போன்ற பல்வேறு மாநில மற்றும் மத்திய திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று மராட்டிய மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார் கொரோனா பிரச்சனை முடிவுக்கு வரும் வரை தமிழகம் முழுவதும் ஆம்னி பஸ்கள் ஓடாது என்று உரிமையாளர் சங்கம் திடீர் முடிவெடுத்துள்ளது பகலில் ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல பஸ்ஸோட டைமிங்கை தெரிஞ்சுக்கோங்க அதிகாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பஸ் இயங்கும் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக பஸ் ஓடவே ஓடாது ரொம்ப தூரம் போகிற பஸ்ஸு அதாவது எஸ்சிடிசி இந்த மாதிரி பஸ்ஸு எல்லாமே காலையில் தான் இயங்கும் வழக்கமாக அது வந்து நைட்டில் தான் இயங்கும் பட் இனிமேல் காலையில் தான் இயங்கும் மற்ற லோக்கல் பஸ் எல்லாமே எட்டு மணிக்குள்ளே நிப்பாடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களோட பயணத்தை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நைட்டு நேரத்தில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ முதல்ல பஸ்ஸை விசாரிச்சுக்கோங்க நைட் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில் பஸ்ஸு வராது அப்படிங்குறனால நீங்கள் மாட்டிக்கக்கூடாது ஸோ அதனால் நைட் நேரத்தில் உங்களுக்கான வேலையை ஒத்தி வச்சுக்கோங்க முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸோட டைமிங் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ரொம்ப தூரம் போகிறவங்க உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து நாகர்கோவில் சென்னை கன்னியாகுமரி இந்த மாதிரி எசிடிசியில் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு கடைசி அதாவது கடைசி பஸ்ஸு காலையில் எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு கூட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சென்னை டு நாகர்கோவிலுக்கு காலையில் ஏழு மணி தான் கடைசி பஸ்ஸு சென்னை டு கன்னியாகுமரிக்கு காலை ஆறு மணி சென்னை டு நெல்லைக்கு காலை எட்டு மணி சென்னை டு திருச்செந்தூருக்கு காலையில் எட்டு மணி தான் சென்னை டு தூத்துக்குடிக்கும் காலையில் எட்டு மணி தான் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க